பல்லா பற்ற கல்லா கற்ற சில்ற சில்ற சதுர உறக்கா குட் நைட் மூவிலேருந்து பல்லா கட்டுற சிதறவரே அப்படி அந்த பாட்டோட சாங் விட்டுருக்கான்னு சொன்னாங்க. அப்டேட், இந்த பாட்டு வந்து எப்போ ஒரு எப்போன்னு நானே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். குட் நைட் படம் நான் விரும்பி பார்த்தேன் தான் சொல்லணும். அதை ஹீரோ வந்து குரட்டு விட்டு நம்ம ஹீரோயினை தூங்க விட மாட்டேன்னு சொல்லலாம். அதை செட் ஆகிற விதமாக நம்ம ஹீரோ வந்து என்னென்னமோ முயற்சியில் எடுப்பார். அட்டம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 அட்டம்ப்ட்டுக்கு மேலே பண்ணுவார். அந்த தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அந்த குரட்டை வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்காக அந்த என்னென்னமோ பண்ணி மருந்துலாம் சாப்பிடுவார். கடைசி எல்லாமே நோ சேஞ்ச், ஃபெயிலியரில் தான் போய் முடியும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரட்டில் அறுத்து ஜூஸ் போகலான்னு சொல்லி அவரே ஜூஸ் போடுவார். ஜூஸ் போட்டு அந்த ஜூஸை குடிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கே அந்த டேஸ்ட் வந்து பிடிக்காதுன்னு சொல்லணும். ஒரு ஒமட்டுற மாதிரி ஐ வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டேலேருந்து 6th day வரையும் ஒரு இதுமில்ல ஜூஸ் தொடர்ந்து குடிப்பார். ஆனால் ஏதோ சேஞ்சஸ் இருக்கான்னு ஹீரோயின்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதில் வாய்ஸ் பண்ணி அனுப்புவாங்க, நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரே மெசேஜாக முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஹீரோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இது மருந்துலாம் சாப்பிட்ருப்பாருன்னு சொல்லி அது நமக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இருந்தாலும் அந்த முயற்சியை விடாமல் செகண்ட் அட்டெம்ப்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன பண்ணுவார்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையெல்லாம் அந்த மாதிரி டவுட் கேட்பார். நோ டிரைவிங், அதாவது ட்ரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி குரட்டு விட்டு தூங்கிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எதனால மச்சா அந்த மாதிரி குரட்டை வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்ப வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க. ஹீரோயின்ட்ட நோ சேஞ்சு தான் மறுபடி சொல்லுவாங்க. எனக்கு இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவோட தூக்கத்தை வந்து அவரே கெடுத்துக்கு வந்தால் சொல்லணும். ஏன்னா ஹீரோயின் ஹீரோ தூங்கினா தான் ஹீரோயின் தூங்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோயினை தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே முழிச்சு அவர் தூக்கத்தை வந்து பயங்கரமாக இது பண்ணுவார்னு சொல்லுவாங்க. முழிச்சு பார்த்தங்காட்டி கொட்டாயி பயங்கரமாக வந்துடும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போவாங்க. அந்த குரட்டு வர சத்தத்தை கேட்டுப்பார், இப்போ தான் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி. அதை வந்து பழக சாங் எப்படி கேட்டு நம்ம பழகிறோம் அந்த மாதிரி சாங் கேட்டு நீ பழகிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குரட்டு வரதையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஒய்ஃபுக்கு அனுப்புவார். அப்பயும் வந்து என்னால் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. கடைசி வரை ஹீரோயின் வந்து செட்டாலே நோ சேஞ்சுன்னு சொல்லி தான் இந்த சாங் ஃபுல்லாக வரும். பட்டை கலப்பு அப்படின்னு சொல்லி இந்த இதே வந்து சாங்கே வந்து செம சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஃபன்னாக போகும். ஆனால் ஹீரோயினோட கஷ்டம் வந்து ரொம்பவே இந்த இதாக தான் இருக்கும். ஹீரோயின் அசால்ட்டாக நோ சேஞ்சுன்னு மெசேஜோட ஈஸியாக போட்டு கிளம்பிடுவாங்க தான் சொல்லணும். இதான் அவங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. குட் நைட் சாங்கில் இந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்களா கேட்கலான்னு சொல்லி கமெண்ட்ல போடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பை வீவர்ஸ். We'll be right back.